ஸ்டெப் ஒன், இதில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் டூ, நீங்கள் காப்பி பண்ண யூஆர்ல அப்படியே வந்து ஷார்ட்டன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் த்ரீ, நீங்கள் ஷார்ட்டன் பண்ண யூஆர்ல அப்படியே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெப் ஃபோர், மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா பேருமே ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோ குளரப்போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் ஃபுல்லாகவே ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் டெய்லியுமே வரும். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரே ஒரு மொபைல் ஃபோன் தான் தேவைப்படுது. அந்த ஒரு மொபைல் ஃபோனை வச்சு நம்ம பண்ணுற வேலைக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா, பெர் பேஜுக்கு உங்களால் வந்துட்டு 200 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களால் இதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியான ஒரு ஒர்க் தான். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில்ஸ்லாம் எதுவுமே தேவைப்படப்படுறது கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கில்ஸே இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான். நீங்கள் வந்துட்டு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ண தேவையில்ல. 100% வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அதிலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு போனஸ் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மூலமாக உங்களுக்கான ஏர்னிங்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதிகப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு வைடில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி ஈஸியாகவே அக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மாதிரி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த ஒர்க் வந்து நமக்கு சூட்டபிளாக இருக்குமா ஈஸியாக இருக்குமான்றது வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதை பாருங்கள், 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் கூகுளில் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து கீழே ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, நான் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டை, எனக்கு வந்த ரிசல்ட்டை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட்லாம் பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணதுக்கப்புறம் கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பிளாங்க் டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிளாங்காக ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஒர்க்கு. நீங்கள் வந்து காப்பி பண்ணதை அப்படியே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க கூகுளில். அதை எடுத்துகிட்டு வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அதை கலரை எடிட் பண்ணுறது, ஃபாண்டை மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைட்டிலுக்கு வந்துட்டு ஒரு கலர் கொடுக்குற மாதிரி, அப்புறம் வந்து ஃபாண்டெல்லாம் வந்து லைட் லைட்டாக அப்படி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் வந்து லைட்டாக வந்து, அதனால் நான் வந்துட்டு சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் மாற்றுறது, சின்ன சின்ன கலர் மாற்றுறது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த டைட்டில் வைக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இதற்கான லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சில பேர் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா பேரும் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால சேஞ்ச் டு எனி ஒன் வித்ய லிங்க் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு மாறிடும். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே காப்பி லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட லிங்க் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா டன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்த யூஆரில் வந்து அப்படி சுருங்கி சின்னதாக வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த யூஆரில் வந்து நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். அப்படின்னா சைடில் வந்து காப்பி சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குவாரா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்து வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்தீங்களோ, ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த கொஸ்டின் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டினை வந்து தேடுவீங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து இங்கே நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுத்தனால அதே வந்து நான் இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு வந்து கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட் லிங்க் வந்து கொடுக்க போகிறோம். இதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து ஒரு ஃபாரம் மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கான ஒரு ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ண மாதிரி பண்ணி எனக்கு கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர், எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இவங்க கேட்டிருக்க கொஸ்டினை வந்து அப்படி முதல்ல வந்து பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அதை நம்ம சொன்ன ஃபார்மேட்டிலே கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆன்சர் கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து மணி வந்து ஆன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ்ரிங்.it அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஆர்எல்ஸை ஷார்ட்டன் பண்ணி கொடுக்குறது மூலமாக மணி வந்து ஆன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க நம்ம யூஆர்எல் ஷார்ட் பண்ணுறதுக்கு அவங்க இதுக்கிட்ட நம்மளுக்கு வந்து பணம் தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூஆர்எல் ஷார்ட்டன் பண்ணும்போது
அந்த லிங்க் யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஆட் வந்து ப்ளேஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அது மூலமாக அந்த கம்பெனிக்காரங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வரும், அதுலேருந்து ஒரு கமிஷன் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வர வியூஸை பொறுத்து நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மெத்தடு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் போடுற எஃபோர்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுவீங்க ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 minute நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள் தான், ஜஸ்ட் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாகவே வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட முடியும் ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வர வியூஸை பொறுத்து தான் மணி வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. நான் வந்து வியூஸ் வர மணி ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லலை, உங்களுக்கு வர வியூஸை பொறுத்து நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒர்க் தான். அப்படி கீழே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கம்மியான ஆட்ஸ் வந்தாலும் அதிகமான பேமெண்ட் வந்து கொடுக்க இருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக டைம் கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பேபால் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபீஸ்லாம் எனக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பேமெண்ட்லாம் வந்து ஃபீஸ் எடுப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து எப்போ வேணுனாலும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஒரு சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இதில் எப்படி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அக்கௌண்ட் கிடையாது, நம்ம வந்து புதுசாக தான் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ எனக்குள்ள ஃபஸ்ட் எடுத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க, உங்களோட ஒரிஜினல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கான ஒரு யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாஸ்வேர்டு இந்த சைட்டுக்கே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இவ்வளோ தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட டேஷ்போர்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து மொத்தமாக நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, விட்ரோல் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீடெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து காமிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. இது போக நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளால் நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணியும் நிறைய ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரெஃபரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறது மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபர் பண்ணி நீங்கள் மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமாக ஒருத்தவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு $5 வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ண வச்சிங்க ஒருத்தவங்கள அப்படின்னா அவங்களுக்கு வந்து $5 வந்து கிடைக்கும். இதனால் உங்களுக்கு என்ன இன்கம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 20% வந்து கமிஷன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு 1000 rupees ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து 200 rupees வந்து அவங்க விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்துட்டு நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க் வந்து அப்படி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படினாலே அது வந்து காப்பி ஆயிரும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு வருது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது மூலமாக அவங்க மணி ஏர்ன் பண்ணும்போது அவங்க விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்களோ அதில் வந்து 20% வந்து கமிஷன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க மெயின் ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணி அப்படின்னா நியூ மேட்ரிக்ஸ், அதாவது நியூ மேட்ரிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களோட யூஆரில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. அதாவது நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து ரெடி பண்ணிங்க இல்லையா, ஒரு பேஜில் வந்து நம்ம ரெடி பண்ண டாக்குமெண்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்கை வந்து இங்கே கூட தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் கூகுள் டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூஆரில் வந்து அப்படி ஷார்ட்டன் ஆகிடும் ஓகேங்களா. அதாவது சுருங்கிடும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லோடாகிட்டு அப்படி அந்த யூஆரில் வந்து ஷார்ட்டன் ஆகிடும் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நான் சொன்ன மெத்தடை அந்த குவாரா அப்படின்ற அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இது வந்து பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா சைடில் பார்த்தீங்கன்னா காப்பின்ற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி குவாரா அப்படின்ற அந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குவாரா போய்க்கோங்க. அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் தேவைப்பட்டிருக்கும். அதனால் அந்த கொஸ்டின் வந்து அவங்களுக்கு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் அந்த கொஸ்டினை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் கூகுள் போயிட்டு அந்த கொஸ்டினை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து வந்திருக்கும் இல்லையா. ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணி காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஆன்சர் வந்து வந்திருக்கும். அந்த ஆன்சர் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கூகுள் டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணி அதில் வந்துட்டு அந்த ஆன்சரை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அதோட லிங்க்கை மட்டும்
எடுத்துக்கோங்க. லிங்க் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஷார்டன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அந்த அவங்க கேட்டிருக்க க்வெஸ்டினுக்கு கீழேயே நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அதற்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். அது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு அவங்க கிளிக் பண்ணி பார்த்ததுனால மணி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே போகிறோம், மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு டேமே உங்களோட கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு புது வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரையும் See you guys.